தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும் இரண்டாவது இளங்காளை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் வல்ல ஆண்டவர், தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகுவின் விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர், தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசித்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர், தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கலீர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர்,
தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்காவினுடைய நற்செய்தி 19வது பிரிவு வாக்குகள் 11 தொடங்கி 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப்போகிறது என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு மேலும் ஓர் ஓமையை கூறினார். உயர்குடி மகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்பொழுது அவர் தன்னுடைய பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வருவரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யும் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்திருக்கின்றேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிகச் சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீ 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையிலே முடித்து வைத்திருக்கின்றேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன், நீர் வைக்காததை எடுக்கின்றவர், நீர் விதைக்காததை அறுக்கின்றவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகின்றேன், நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கின்றவன் என உமக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையிலே கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.